மனிதனாய் பிறந்தால் யமனை வெல்லலாம் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தெய்வமே, தயாபரணி, தேவாதி தேவா, இந்த பாயூர் பாரம்பரியம் ஓம் அகத்தீசாயின்மோ, ஓம் அகத்தீசாயின்மோ, ஓம் அகத்தீசாயின்மோ, ஓம் அகத்தீசாயின்மோ, ஓம் அகத்தீசாயின்மோ. ஒரு நிலைமை அம்மாசிக்கு பார்த்தா உடனே எவனை பார்த்து அல்ல சரி போகிறான் பவனத்துக்காக வருவான் சாப்பிடான்னு நினச்சிட்டு இது வரல நாளை காணும் அடுத்து கூட்டு போயிட்டான். ஆக மனிதனாக பிறந்தால் எவனை வெல்லலாம், எவனை வெல்லலாம். ஆக இது இந்த சங்கம் இந்த அளவுக்கு வளர்ச்சி காரணம் தொடருக்கு தான். தொடர் திருவடி படைக்கிறேன், அவர் திருவடி வணங்கி கருவத்துக்கிறேன். அடுத்து தொழுவதி செய்கிறவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள், வெளிநாட்டில் இருக்கிறார்கள், மலேசியா, சிங்கப்பூர் பழைவர்கள். ஆக தொண்டர்கள் ஈடு வாழ வேண்டும், அவர் திருடி வணங்கி பார்த்துக்கிறேன். இங்கே வந்திருக்க அம்மையார் அவர் திருடி வணங்குகிறேன். அத்தனை பேரும் திருவு வணங்கி ஆசி பெறுகிறேன். ஆகவே இந்த 6 மாதம் பசு ஓட்டிருக்க நோக்கமே அடுத்து ஒரு நிலை வரப்போகுது எனக்கு. அதுக்காக தான் வருகின்ற 11ஆம் தேதி எனக்கு 80 வயசு 80 வயசு ஆரம்பம் அன்னைக்கு. ஆக 40 ஆண்டு பாடுபட்டிருக்கேன். ஆக அடுத்து பாடுபடுறதுக்கு என் முருகன் அருள் செய்யணும். என்ன காரணம், இனி அவன் சத்து தான், அவருடைய ஆற்றால் தான் நான் செய்ய முடியும். சத்து அவன் ஆட்சி தான், உணவுல எனக்கு சத்து கிடையாது. ஏன்னா உணவு குறைஞ்சிட்டே போகும், உணவு குறைஞ்சிக்கிட்டே வருது. உணவு குறைக்கிறாங்க, ஆசானே குறைக்கிறாரு, சாப்பிட நிறுத்திட்டாங்க. ஏய் உணவு இதுதான் சட்டம், நானே உனக்கு ஒரு சத்தாக இருக்கிறேன், உடம்பு சத்து அசத்துனா. ஆக இந்த வினாடி இருந்து நான் பிறந்து 79 வருஷம் முடிஞ்சிருச்சு, முடிய போது வருகின்ற 13 தேதியோட சரி ஆண்டு வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் இனி வாழ வேண்டும், அதுக்கு அவன் தான் ருசிவான். ஏன் உணவு நிறுத்து சொன்னேன், போதப்போ உணவு இனி மட்டும் என்னுடைய அருடைய உனக்கு உணவு மாறுனேன். ஆசியே உனக்கு உணவு, ஆசி அருள் சொன்ன. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.